பட்டாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பட்டாணி சுண்டல் எள்ளுப்பொடி ரெண்டும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 95வது பாடல் மன உறுதி பெற. நன்றே வருகினும் தீதே விலகியும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரம் எனக்குள்ள எல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன் அழியாத குணக்குன்றே அருட்கடலை இமவான் பெற்ற கோமலனி. வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம இன்றைக்கி வந்து பட்டாணி சுண்டல் நைவேத்தியத்துக்கு நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல வந்து பட்டாணியை வந்துட்டு நான் ஒரு பட்டாணியை வந்து ஒரு 5 hours நான் ஊற வச்சுருக்கேன். நான் ஊற வச்சுட்டு குக்கரில் ஒரு விசில் விட்டுருங்க. விட்டுட்டு அப்படியே அந்த இதுலேயே அப்படியே சூட்டிலேயே இருந்துட்டு இருக்கட்டும் அந்த வெந்நீரில். ஸோ நம்மளுக்கு வந்து இது கரெக்டாக வெந்திருக்கும். நம்மளுக்கு இது வந்து கரெக்டாக நமக்கு வெந்திருக்கும். அந்த சூட்லேயே நம்ம வச்சிட்டோம்னாலே போதும், நமக்கு கரெக்டாக வெந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். யூஸ்வலாக நமக்கு பட்டாணியில் வர மிஸ்டேக் வந்து என்னென்னா ரொம்ப குழஞ்சு போயிடும். அது மாதிரி இல்லாமல் ஒரு விசில் விட்டுட்டு நம்ம அந்த சூட்லேயே வச்சுருந்தோம்னாலே கரெக்டான பதத்தில் வெந்திருக்கும். நமக்கு பார்த்து தெரியும். இப்போ சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். உளுத்தம்பருப்பு பெருங்காய பொடி போட்டுண்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இதை நம்ம எல்லாம் என்னென்ன வேணுமோ அதை அரைச்சின்ட்டு அதை போட்டுருலாம். நம்ம பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை. ஸோ பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலைன்னா இதோடையே அப்படியே மேலாப்பில் கொஞ்சம் தேங்காய் துருவி இதையும் போட்டுடலாம். பட்டாணிக்கு இது மாதிரி போடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எடுத்துட்டாச்சு. இப்போது நம்ம அரைச்சதை ஆட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான் நமக்கு இப்போ சுண்டல் ரெடி. இது மாதிரி பண்ணும்போது என்னென்னா பட்டாணிக்கு இந்த மாதிரி அரைச்சி போடும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. பசங்களும் கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் பொறுக்க மாட்டாங்க, நல்லாயிருக்கும் அது. இதுக்கு மேலே வந்துட்டு நான் கேரட் துருவி வச்சுருக்கேன், அதை நான் போட்டுக்கிறேன். மாங்காய் இருந்தாலும் மாங்காயையும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். பட்டாணி சுண்டல் ரெடி. பொடி எள்ளு பொடி அப்படிமா அது பண்ண போகிறோம் நம்ம சனிக்கிழமை நைவேத்தியத்துக்கு. ஸோ நம்ம எள்ளு நல்லா சூடானதுக்கப்புறம் எள்ளை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி காய வச்சு வச்சுருந்தா நல்ல இதாக இருக்கும். நல்லா சூடாகிட்டு இப்போ இந்த எள்ளை போட்டுருந்தேன். இது அப்படியே நல்லா வெடிச்சு வந்தோடனே நம்ம அணைச்சிடலாம். கருக வறுக்கிறது அதெல்லாம் கிடையாது. இப்படி இப்படி நம்ம இது பண்ணிட்டு வெடிக்கட்டும். எல்லா எள்ளும் வெடித்தோடனே நம்ம அணைச்சிடலாம். அவ்வளோதான், எல்லாம் நம்ம வெடிச்சுட்டு அணைச்சாச்சு நம்ம. அவ்வளோதான், கருக வறுக்கிறது அதெல்லாம் கிடையாது. வெடித்தோடனே அது நல்லா இதாகிடும். நம்ம இதோடு அணைச்சிட்டு எடுத்துட்டுலாம். எள்ள எப்பவுமே ஃபஸ்ட்டு இதை நல்லா நம்ம பொடி பண்ணிடணும். ஒன்றா போட்டோம்னா எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஜாம் இதுவாக ஆகிடும், உருண்டை பிடிக்க அந்த மாதிரி ஆகிடும். பொடியாக வேணும் நம்ம ஃபஸ்ட்டு இதை மட்டும் ட்ரையாக பொடி பண்ணிட்டுருவோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அரைச்சிண்டாச்சு நம்ம. இதால் அரை டம்ளர் நம்ம எள் எடுத்துட்டோம் நம்ம. ஸோ அரை டம்ளர் அளவுக்கு வெல்லம், வெல்லம் மட்டும் என்ன பண்ணணும்னா அச்சு வெல்லம் எடுத்துக்கோங்க. சரி, அச்சு வெல்லம் தான் நான் அதே அளவு ஈக்குவலாக எடுத்து இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். நான் பாகு வெல்லம் வேண்டாம், பாகு வெல்லம் போட்டால் தான் ரொம்ப எல்லாம் ஒன்றா போயிடும். ஸோ அதனால் இதுக்கு மட்டும் நம்ம அச்சு வெல்லம் யூஸ் பண்ணிக்கலாம். இது போட்டு ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது, டக்குன்னு இதை போட்டுட்டு ஒரே ஒரு சுற்று வச்சுன்னா எல்லாம் ஒன்றா கலந்துடும். ஏலக்காய் பொடியும் இதிலே சேர்த்துன்றோம். வச்சிடலாம் எடுக்கவா. ஸோ அவ்வளோதான், சிம்லி பொடி ரெடி நமக்கு. அதான் நீங்கள் வந்து அச்சு வெல்லம் போட்டதுக்கப்புறம் வந்து ரொம்ப அரைக்கக்கூடாது, நல்ல ரெடியானால் நல்லா பொடி பண்ணி அச்சு வெல்லத்தை நீங்கள் கடைசியாக போட்டுன்னு ஒரே ஒரு பிளெண்ட் பண்ணிவிட்டு நான் எல்லாம் ஒன்றா கலந்துக்கிறதுக்கு தான் அது. ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா பொடி மாதிரி வரணும்னா நம்ம இந்த மாதிரி அச்சு வெல்லம் போட்டால் தான் நல்லா வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லதாஸ் கிச்சனை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள்.